அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப்ஃபிஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன். தசீனை பற்றி நிறைய பேர் வந்து விசாரிச்சிருந்தீங்க, கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து அவன் ரொம்பவே நல்லா இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வரான். இன்ஷால்லா சீக்கிரமே வந்து எல்லாமே சரியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யலாம். இப்போதைக்கு வந்து கையில் பிளேட் வச்சுருக்கிறதுனால வந்து அவனால் கையால் எடுத்து சாப்பிட முடியல, எழுத முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து லீவும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நான் வந்து திடீர்னு தானே ஊருக்கு கிளம்பி போயிருந்தேன். ஊருக்கு கிளம்பி போகிறப்ப எதையுமே வீடை வந்து செட் பண்ணி வச்சுட்டு போகலை, அப்படி அப்படியே போட்டுட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்குறப்ப வீடே வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதையெல்லாம் செட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு. ஒரு சைடில் தசினியும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். ஸோ இன்ஷால்லா இனிமே வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீக் டேஸில் ஒரு நாள் தான், ஆனால் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறாங்க. தசீனும் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்கூல் போகல பாருங்களேன். தசீம் குட்டியும் வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு இன்னும் சேர்க்கலை. அவருக்கு வந்து இந்த வருஷமே சேர்த்துருக்கணும், ஆனால் அவருக்கு சரியாக பேச்சு வரல அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூல் சேர்க்காமல் இருந்தேன். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே பேசுகிறாரு. இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் இயரே சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் வந்து வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரதை வந்து காமிச்சிருப்பேன். நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் சிட்டுக்குருவி ஒன்று கூட வரவே இல்லை. என்ன ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஊருக்கு போன டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு போடாமல் விட்டுட்டாங்க போல இருக்கு, அதனால இந்த பக்கம் ஒன்று கூட வரவே இல்லை. நான் கூட ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-4 டேஸ்க்கு அப்புறம் அதுவே தன்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்து பட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து இங்கே மெல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை வந்து உருக்கி நம்ம வந்து நெய்யாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்பவே மணமாக சூப்பராக இருக்கும். நம்ம வெளியில் நெய் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே உருக்கி செய்கிற நெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி பட்டர், மோர், தயிர் எல்லாம் வந்து தனியாக ஒரு கடையில் வந்து விற்பாங்க. அந்த கடையில் தான் வந்து பட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஊர்லேயே வந்து நெய் வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே லீக் ஆகி நிறையா ப்ராப்ளம் ஆகிடுது. அதுக்கு பெட்டர் இந்த மாதிரி பட்டராகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து இங்கே வீட்லேயே வந்து உருக்கிக்கலாம். இங்கே உருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை போட்டு உருக்கிறப்ப நல்லாவே மணல் மணலாக நல்லா சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த முருங்கைக்கீரையை வந்து போட்டு உருக்குறோம்ல, அந்த கீரையை வந்து சோறோடு போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம உருக்கணும்னா பொங்கி வராமல் அழகாக சூப்பராக வந்து உருகிரும். நம்ம வந்து ஊர்லேருந்து பட்டர் எடுத்துகிட்டு வரப்ப நல்லா பேக் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட வந்து அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து மோரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இந்த மோரை வந்து நம்ம இதில் சேர்த்துடணும். இந்த பட்டரை வந்து அப்பப்போ வந்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அடியில் எதுவும் பிடிக்காமல் இருக்கும். அப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து பிடிக்காது. நம்ம வந்து இதை பண்ணுறப்ப இந்த பட்டரை வந்து மெல்ட் பண்ணுறோம்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். ரொம்ப லைட் வெயிட்டான பாத்திரம் வந்து வச்சு உருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உருகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து இது வந்து உருகி வரணும். இப்போ இது வந்து நல்லாவே காய்ச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மோரில் உப்பு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாம்.
இப்போ இந்த மோர் சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும். நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த அளவுக்கு வந்து பொங்கி வராது. இந்த பட்டர் எல்லாமே நல்லாவே வந்து உருகி இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே முருங்கைக்கீரை வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டாலும் வந்து பட்டர் வந்து ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து விடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி முருகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஆற விட்டுருணும். அதுக்கப்புறமா வேறு ஒரு கண்டெய்னருக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே வந்து தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வேறு ஒரு கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு பொடி கூட அப்புறம் வந்து சாம்பார் கூடலாம் வந்து இந்த நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மாவே வந்து சோறில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த முருங்காலாம் போட்டு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன். அது கூட இந்த நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு வந்து பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. கிளாஸ் கண்டெய்னரில் தான் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். சூடாக இருக்கிறப்ப பிளாஸ்டிக்லலாம் ஊற்றி வச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சில்வர் இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்க்குறதுக்கு எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே நெய் மாதிரி மாறி வந்துடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நேரத்தோடையே வந்து லஞ்ச் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. ஏன்னா தசைனுக்கு வந்து டைமுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கா மீன் வந்து ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதை தான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ இந்த கிழங்கா மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்க்க போகிறேன். மசாலா வந்து இதுக்கு வந்து நான் தனியாக வந்து அரைச்சி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு நல்லா பெரிய பச்சை மிளகாவை வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம மீன் கூட வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மீனில் வந்து நான் மிளகாத்தூள்லாம் வந்து காரத்துக்காக சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். இந்த வந்து கையால் எடுக்கிறத விட ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா கை வந்து லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு எரியிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நான் மிளகாத்தூள்லாம் எனக்கு சேர்க்கல. இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து உப்பு வரப்போ எல்லாமே வந்து ஏறி நல்லாவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் வந்து சேர்த்துருக்குறேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இந்த சைடு வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக நம்ம எப்போதும் செய்கிற வெண்டைக்காய் பொரியல் தான். இதோட ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிப்போம்னு சொல்லிட்டே தான் வந்து ரொம்ப நேரம் வந்து எடுக்கலை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சாம்பாரோட ரெசிபியும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை. நல்லா சாம்பார் வந்து நல்லா வாசமாக நல்லா சூப்பராகவே வந்து ரெடியாகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுற வேலை தான்.
அப்புறம் இந்த பச்சை மிளகா வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தானே, அது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள், பீன்ஸ் மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ லாங்காக பச்சை மிளகா நானும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். விதை எடுத்து வச்சு இதை வந்து வளர வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இன்ஷாலாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது, நல்லா லாங்கான பச்சை மிளகாவாக இருக்குது. ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பேனில் தேங்காய் எண்ணெய் தான் வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எப்போதுமே நான் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த வெட் கிச்சனில் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை எதாக இருந்தாலும் பண்ணுவேன், எந்த ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே. ஏன்னா வந்து எண்ணெய் எதுவுமே வந்து உள்ள ட்ரை கிச்சனில் சுத்தமாக இருக்கும், அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். இங்கே வந்து வச்சு ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா காத்தோட்டமாக இருக்கும். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மழை வந்துருச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த ஃபிஷ்ஷும் வந்து ரெண்டு சைடும் நல்லாவே திருப்பி போட்டு சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட போயிடலாம். ஸோ சாப்பாடு எல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சாச்சு, இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸ் அப்புறம் சாம்பார் வந்து நல்லாவே சூப்பராக வந்திருக்கு, அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை, அப்புறம் நம்மளோட கிழங்கான் ஃபிஷ் ஃப்ரை தான் இது. அப்புறம் இது கூடவே வந்து ஊர்லேருந்து நம்ம சுண்டைக்காய் வத்தல் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல, அதுதான். இது கூட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, காலையில் நம்ம உருக்கி வச்சுருந்தோம்ல நெய், அதுதான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சூப்பராகவே உறைஞ்சிருச்சு, ஏன்னா இங்கே நல்லா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே வந்து உறைஞ்சிருச்சு. வெதர் வந்து நல்லா கூலிங்காக இருந்தால் சீக்கிரமாகவே வந்து நெய் வந்து உறைஞ்சிரும். இதை வந்து சூடான சோறில் வந்து போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் வந்து போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம நெய் ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சுட சுட சூப்பராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி லன்ச் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். நெய் வந்து உருக்கி வச்சுருந்தேன்னே, இந்த மாதிரி ரெண்டு பாட்டிலுக்கு வந்து நெய் வந்து கிடச்சிது. நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், இந்த மாதிரி ரெண்டு பாட்டிலுக்கு வந்து நெய் வந்து உருக்கி கிடச்சிது. நல்லா மணமாக நல்லா சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இதே மாதிரி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6:00 கிட்டே ஆகுது. நான் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியில் இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்போவுமே வந்து காலையிலேருந்து ஃபுல் டே வந்து வீட்டில் தான் இருக்கும், அதனால் ஈவினிங் கொஞ்சம் நேரம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக் போயிட்டுருக்கோம். இங்கே வாக்கிங் போகிற வழியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சைனீஸ் ஃபெஸ்டிவலாக இல்லை என்ன எதுன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இது என்ன ஃபெஸ்டிவலாக என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ இல்லை வேறு எதுக்காவது வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி ஃபுட்டு இருக்குது. ஆனால் ஃபுட் பார்க்குறப்ப இதெல்லாம் வேஸ்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுது. ஏன்னா போகிற வழியில் நிறைய இடத்துல இதே மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க, நிறையா ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கூட நிறையா வச்சுருக்குறாங்க. ஈவினிங் வந்து வாக் போகிறப்ப வந்து வெதர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து மதியானம் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சுல, அதனால் பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியில் ஃபுல்லாக கூலிங்காக இருந்துகிட்ருக்கு. இப்போ தான் லைட்டாக சன் வந்து லைட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆகிடும். இங்கே வந்து மோஸ்ட்லி சன்செட் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆயிரும், அது வரைக்கும் நம்ம நல்லா போயிட்டு வாக் பண்ணிட்டு வரலாம்.
நல்லா சூப்பராக வந்து வாக் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நல்லா வந்து மழை வரா மாதிரி இருக்குது, லைட்டாக மழையும் வந்து ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருந்துச்சு. வெதர் அவ்வளோ கூலிங்காக நல்லாயிருக்கு இங்கே. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிட்ருக்கு பாருங்கள். எங்களோட இந்த டே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வ்ளாக் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.